பணியாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பை துபாய் அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. துபாயில் வசிப்பவர்கள் தங்களுடன் வசிப்பவர்களின் பெயர் மற்றும் எமிரேட்ஸ் ஐடியை பதிவு செய்ய வேண்டிய தேவையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும், அதற்கு பதிலாக ஒவ்வொரு நபரும் தங்களுடன் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற தகவலை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இது தொடர்பாக துபாய் நிலத்துறை வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில், துபாயில் வசிப்பவர்கள் தங்கள் தங்கியிருக்கும் நபர்களின் எண்ணிக்கையை மட்டும் வழங்க வேண்டும் என்றும், மற்ற தனிப்பட்ட தகவல்களை வழங்குவது கட்டாயமில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் துபாய் நிலத்துறையின் வாழ்க்கை தரம் மற்றும் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை உருவாக்குவதன் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அனைத்து குடியிருப்பாளர்களும் தங்களுடன் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வாடகைதாரர்கள் உட்பட அனைவருக்கும் பொருந்தும். முன்னதாக வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனைத்து கட்டிடங்களிலும் வசிப்பவர்களின் பெயர்கள் மற்றும் எமிரேட்ஸ் ஐடி பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இது 2 வாரங்களுக்கு முன்பு இந்த காலக்கெடு விதிக்கப்பட்டது. இந்த புதிய அறிவிப்பின் மூலம் அந்த காலக்கெடு நீக்கப்பட்டுள்ளதாக துபாய் அரசு கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.